ஹாய் கைஸ், வெல்கம் டு வாழ்க தமிழ். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஐஆர் பிளாஸ்டர் என்ன, ஐஆர் பிளாஸ்டர் உங்கள் ஃபோனில் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது, அதனால் என்ன யூஸ்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கனா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட புது புது அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபோனில் எப்படி ஐஆர் பிளாஸ்டர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா? உங்கள் ஃபோனில் டாப்பில் பார்த்தாலே இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். சில ஃபோன்ஸ் இருக்காது, சில ஃபோன்ஸுக்கு இருக்கும். அந்த நல்லா பாருங்கள், இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் உங்கள் ஃபோன் வந்து ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, அப்படி இல்லாட்டி ஐஆர் பிளாஸ்டர் இல்லை. சப்போஸ் உங்கள் ஃபோனில் இல்லை, உங்களுக்கும் ஐஆர் பிளாஸ்டர் வேணும்னா நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், எக்ஸ்டர்னல் ஐஆர் பிளாஸ்டரை பற்றி. இப்போ வந்து நம்ம எப்படி அதை வந்து ஐஆர் பிளாஸ்டர் இருக்கிற ஃபோனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பீல் ஸ்மார்ட், அதுக்கப்புறமா எம்ஐ ரிமோட். இந்த ரெண்டு மூலயமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எம்ஐ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எம்ஐ ரிமோட் வந்து எப்போ பார்த்தாலும் ரெட்மியில் தான் இருக்குது, நம்ம ஃபோன்ஸுக்கு வரலாந்து. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணாவே அது அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அது மூலமாக கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் நார்மல் ஃபோனில் கூட வரும், ஆனால் மெயினாக உங்ககிட்ட ஐஆர் பிளாஸ்டர் இருக்கும். ஐஆர் பிளாஸ்டர் இல்லாட்டி அது வராது, அதுக்கு நீங்கள் எக்ஸ்டர்னல் ஐஆர் பிளாஸ்டர் தான் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம அப்புறமா இன்னொரு வீடியோ போடலாம். அதுக்கு முன்னாடி இதனால் நம்ம டிவியையோ ஏசியோ நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்கள் ரிமோட் இப்போ உடஞ்சி போச்சு, அதனால் நீங்கள் வந்து ரிமோட் வாங்குறதுக்கு டிலே ஆயிடுச்சுன்னா உங்கள் ஃபோனில் ஏர் பிளாஸ்டர் இருந்தால் நீங்கள் ஈஸியாக அந்த எம்ஐ ரிமோட் மூலயமா நீங்கள் ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், உங்கள் டிவியோ ஏசியோ. இப்போ நம்ம அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோருக்கு போய் எம்ஐ ரிமோட் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு டிவி செட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி டிவி செட் பண்ணணும்னா, மேலே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில் எம்ஐ டிவி, எம்ஐ பாக்ஸ், டிவி செட்டாப் பாக்ஸ்னு இருக்கும். நம்ம இப்போ டிவியை செலக்ட் பண்ணலாம். நீங்கள் டிவியை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய டிவி பிராண்ட்ஸ் வரும், எல்ஜி அந்த மாதிரி. உங்கள் டிவி என்ன பிராண்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் டிவி ஆனா ஆஃபான்னு கேட்கும். நீங்கள் உங்கள் டிவி ஆனாக இருந்தால் ஆன் கொடுங்க, ஆஃபாக இருந்தால் ஆஃப் கொடுங்க. இந்த பட்டன் எதுக்காகனா, உங்கள் டிவி ஆனாக இருந்தால் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன், இது ஆஃபாக இருந்தால் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன். இது மூலமாக நீங்கள் ஈஸியாக உங்கள் டிவியை வந்து ரிமோட் இல்லாமல் உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் டிவி செலக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் இருக்கும். மூலியமாக உங்களுக்கு வந்து ரிமோட் மாதிரியே ஒரு இது ஓப்பன் ஆகிடுச்சு. இது மூலியமாக நீங்கள் ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கீஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்.